வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்க உள்ள நிலையில் அதற்கான பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. நாளை தொடங்கி வரும் 27ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் நடைபெறவிருக்கும் நிலையில் அதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் தீவிரப்படுத்தியுள்ளது. சாலை பேரணி மேற்கொண்ட பிரதமர் மோடிக்கு பாஜகவினர் மலர் தூவியும் கோஷம் எழுப்பியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சுமார் 2.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீடித்த சாலை பேரணியில் பிரதமருடன் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் அண்ணாமலை ஆகியோர் ஒரே காரில் பயணித்தனர். கோவை குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் மோடி அஞ்சலி செலுத்தினார். கோவையில் கடந்த 1998ஆம் ஆண்டு நிகழ்ந்த குண்டுவெடிப்பின் போது உயிரிழந்தவர்களின் படங்களுக்கு பிரதமர் மோடி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். தமிழ்நாட்டின் தேர்தல் முடிவுகள் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தப்போவதாக பிரதமர் மோடி அவருடைய எக்ஸ்தல பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். கோவையில் நடத்திய ரோட் ஷோவின் புகைப்படத்தை பகிர்ந்து இனி திமுகவை ஆதரிக்கும் மனநிலையில் மக்கள் இல்லை என குறிப்பிட்டுள்ளார். சேலத்தில் இன்று நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகிறார். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு நடைபெறும் பொதுக்கூட்டத்திற்கு வரும் அவருக்கு சேலம், நாமக்கல், கரூர் மக்களவைத் தொகுதிகளைச் சேர்ந்த பாஜகவினர் வரவேற்பு அளிக்க உள்ளனர். சேலத்தில் இன்று நடைபெறும் பாஜக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் NDA கூட்டணி கட்சித் தலைவர்கள் அனைவரும் ஒன்றாக பங்கேற்கின்றனர். பிரதமர் மோடி உரையாற்றும் கூட்டத்தில் அண்ணாமலை, அன்புமணி, டிடிவி தினகரன், OPS உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த வார இறுதியில் தொடங்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருச்சியில் வரும் 22ஆம் தேதி முதல் தேர்தலுக்கான பரப்புரையை தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தலில் திமுக போட்டியிடும் 21 தொகுதிகளின் விவரம் வெளியாகியுள்ளது. வடசென்னை, தென்சென்னை, மத்திய சென்னை, காஞ்சிபுரம், அரக்கோணம், தூத்துக்குடி உட்பட கடந்த முறை போட்டியிடாத கோவை, ஆரணி, தேனியிலும் வேட்பாளர்களை திமுக நேரடியாக களமிறக்குகிறது. பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரத்தை வரும் 24ஆம் தேதி முதல் தொடங்கவிருக்கிறார். திருச்சியில் பிரச்சாரத்தை தொடங்கும் EPS, தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட 14 தொகுதிகளில் முதற்கட்ட பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். இரட்டை இலை சின்னம் கிடைக்காத நிலையில் வேறு எந்த சின்னத்தில் போட்டியிடுவீர்கள் என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு O Panneerselvam பதிலளிக்காமல் மௌனமாக சென்றார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் பதிலளிக்கவில்லை. தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் 10 தொகுதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர், கடலூர், மயிலாடுதுறை, சிவகங்கை, திருநெல்வேலி, கிருஷ்ணகிரி, கரூர், விருதுநகர், கன்னியாகுமரி மற்றும் புதுச்சேரி ஆகிய 10 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி களம் காண்கிறது. இணைந்து பாமக மக்களவைத் தேர்தலை சந்திக்கும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் பாமக சார்பில் நடைபெற்ற உயர்மட்ட குழு கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். திமுக கூட்டணியில் மதிமுகவிற்கு திருச்சி மக்களவைத் தொகுதி ஒதுக்கப்பட்ட நிலையில் அதன் வேட்பாளராக அக்கட்சியின் முதன்மை செயலாளர் துரை வைகோ களம் காண்கிறார். இதனை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். நாமக்கல் மக்களவைத் தொகுதியில் திமுக கூட்டணியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் சூரியமூர்த்தி போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் கொங்கு ஈஸ்வரன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். பொன்முடியை அமைச்சராக நியமிக்க இயலாது என ஆளுநர் RN ரவி எழுதிய கடிதம் வெளியானது. ஊழல் செய்த பொன்முடியை அமைச்சராக்குவது அரசியலமைப்பு நெறிகளுக்கு விரோதமானது என தெரிவித்துள்ள அவர், மக்கள் பிரதிநிதியாக இருந்து பொன்முடி ஊழல் செய்திருப்பதாக அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க மறுத்த ஆளுநர் RN ரவியின் செயல் உச்சநீதிமன்ற அவமதிப்பு என குற்றம் சாட்டியுள்ள திமுக மாநிலங்களவை உறுப்பினர் வில்சன், ஆளுநர் ரவி அரசியலமைப்பு சட்டத்திற்கு சிறிதும் மரியாதை அளிக்கவில்லை என்றார்.
மக்கள் பணிக்கு தீவிரமாக திரும்பவே ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்ததாக தமிழிசை சவுந்தரராஜன் விளக்கம் அளித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நேர்மையான அரசியலுக்கு வந்துள்ளதாக தெரிவித்தார். பாராளுமன்றத்திற்குள் நுழைந்தால் அனைவரையும் பஞ்சராக்கி விடுவேன் என்ற பயத்தால் தான் அரசியல் கட்சிகள் தன்னை கூட்டணியில் சேர்க்க பயப்படுவதாக நடிகர் மன்சூர் அலிகான் விமர்சித்தார். வேலூர் மாவட்டம் தரணம்பேட்டையில் ரமலான் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் இதனை தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலில் பாஜக சார்பாக போட்டியிடும் வேட்பாளர்கள் தேர்வு தொடர்பாக டெல்லியில் நடைபெற்ற அக்கட்சியின் மையக்குழு கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டது. பாஜக தேசிய தலைவர் நட்டா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பாஜகவின் குண்டர்கள் போல அமலாக்கத்துறையும் சிபிஐயும் மாறிவிட்டதாக ஆம் ஆத்மி அமைச்சர் அதிஷி கடுமையாக விமர்சித்துள்ளார். மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்திற்கு டெல்லி முதலமைச்சரை செல்லவிடாமல் தடுப்பதற்காகவே சம்மன் அனுப்பப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் ஆம் ஆத்மி கட்சி தலைவர்களுக்கு தெலங்கானா முன்னாள் முதலமைச்சர் கேசிஆரின் மகள் கவிதா சட்டவிரோதமாக 100 கோடி ரூபாய் வழங்கியதாக அமலாக்கத்துறை பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. கவாலா பணப்பரிவர்த்தனை புகாரில் சிக்கிய டெல்லி முன்னாள் அமைச்சர் சத்யேந்தர் ஜெயின் நிரந்தர ஜாமீன் கேட்டு தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. உடல்நிலை காரணமாக இடைக்கால ஜாமீன் வழங்கிய நிலையில் மீண்டும் திகார் சிறையில் சரணடைந்தார். தேர்தல் பத்திர வழக்கு விசாரணையின் போது குரலை உயர்த்தி பேசிய மூத்த வழக்கறிஞர் ஆதிஷ் அகர்வாலாவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் கடுமையாக எச்சரித்தார். குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதியதை குறிப்பிட்டு பேசிய போது தம்மை எதுவும் காட்டமாக சொல்ல வைக்காதீர் என எச்சரித்தார். அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் லாய்ட் ஆஸ்டினுடன் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொலைபேசியில் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்திய அமெரிக்க பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இருவரும் ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. இரட்டை இருக்கைகள் கொண்ட முதல் இலகுரக Mark 1A போர் விமானங்களை இம்மாத இறுதிக்குள் இந்திய விமானப்படையிடம் முறைப்படி வழங்க HAL நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. மொத்தம் 83 விமானங்களை வழங்குவதற்காக 48,000 கோடி ரூபாய் மதிப்புடைய ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டுள்ளது. IIT மெட்ராஸ் இன்குபேட்டர் ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப் இணைந்து தயாரித்த அக்னிபான் ராக்கெட் வரும் வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு விண்ணில் பாய்கிறது. செயற்கைக்கோள் எதுவுமின்றி சோதனை முயற்சியாக அக்னிபான் ராக்கெட் ஏவப்படுகிறது. காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ரோஹன் குப்தா மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து விலகியுள்ளார். தந்தையின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு குஜராத்தின் அகமதாபாத் கிழக்கு தொகுதியில் போட்டியிடுவதிலிருந்து விலகியுள்ளார். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு குஜராத்தில் காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சி நிர்வாகிகள் பலர் அக்கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்தனர். பாஜக மாநில தலைவர் CR பாட்டீல் முன்னிலையில் பாஜகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். முன்னாள் IPS அதிகாரி RS பிரவீன்குமார் தெலங்கானா முன்னாள் முதலமைச்சர் KCR முன்னிலையில் BRS கட்சியில் இணைந்தார். தெலங்கானா பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவராக இருந்த பிரவீன்குமார் சனிக்கிழமை அக்கட்சியில் இருந்து விலகினார். ராஜ்யசபா MP பதவியேற்பதற்காக ஆம் ஆத்மி தலைவர் சஞ்சய் சிங்கை நாடாளுமன்றம் அழைத்துச் செல்ல டெல்லி திகார் சிறைச்சாலைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பயணத்தின் போது சஞ்சய் சிங் மொபைல் போனை பயன்படுத்தவோ வழக்கு தொடர்பான நபர்களை சந்திக்கவோ அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து BRS தலைவர் கவிதா தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. டெல்லி மதுபான உரிமை கொள்கையில் ஊழல் நடந்ததாக கூறி நடக்கும் வழக்கில் கடந்த 15ஆம் தேதி ஹைதராபாத்தில் உள்ள வீட்டிலிருந்து கவிதா கைது செய்யப்பட்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. விரைந்து சென்ற தீயணைப்புத்துறை வீரர்கள் வீட்டிற்குள் சிக்கியிருந்த மக்களை மீட்டதோடு போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மத்திய பிரதேச மாநிலம் குனோ தேசிய பூங்காவில் உள்ள பெண் சிறுத்தை காமினி கடந்த வாரம் மொத்தமாக 6 குட்டிகளை ஈன்றதாக மத்திய வனத்துறை அமைச்சர் பூபேந்திர சிங் யாதவ் தெரிவித்திருக்கிறார். முன்னதாக 5 குட்டிகளை ஈன்றதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. குஜராத் மாநில வர்த்தக மற்றும் தொழில்துறை சார்பில் நடைபெற்று வந்த 7வது ஆடம்பர கார்களின் கண்காட்சி நிறைவடைந்தது. 4 நாட்கள் நடைபெற்ற ஆட்டோ கண்காட்சியில் 60,000-க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் பங்கேற்றதாக கூறப்படுகிறது.
இன்போசிஸ் இணை நிறுவனர் நாராயணமூர்த்தி தனது 4 மாத பேரன் எக்காக்ரா ரோஹன் மூர்த்திக்கு இன்போசிஸின் 240 கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள பங்குகளை பரிசாக அளித்துள்ளார். அதன்படி எக்காக்ரா தற்போது இன்போசிஸின் 15 லட்சம் பங்குகளை வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. மக்களவைத் தேர்தலில் தேமுதிக சார்பாக போட்டியிடுவதற்கான விருப்ப மனு இன்று முதல் 2 நாட்களுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது. மேலும் பொது தொகுதிக்கான கட்டணம் 15,000 ரூபாயாகவும் தனி தொகுதிக்கான கட்டணம் 10,000 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் வையாவூர் அருகே தேர்தல் பறக்கும் படையினரின் சோதனையில் 2 கோடி ரூபாய்க்கு மேலான தங்க நகைகள் சிக்கின. அவை அரக்கோணத்தில் இருந்து செங்கல்பட்டு GRT நகைக்கடை கிளைக்கு கொண்டு செல்லப்பட்ட நகைகள் என விசாரணையில் தெரிய வந்தது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே உரிய ஆவணங்கள் இன்றி காரில் கொண்டு செல்லப்பட்ட 45 லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். கார் நம்பரும் வேறுபட்டிருந்ததால் பணத்துடன் கார் அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலகம் கொண்டு செல்லப்பட்டது. மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் ஆட்சியருமான பாஸ்கர் பாண்டியன் வாக்கு எண்ணும் மையத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்தார். சென்னை புளியந்தோப்பில் நடைபெற்ற இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, சிறுபான்மைத்துறை ஆணையத் தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் தர்மம் எடுத்து பிழைப்பு நடத்தி வரும் பெண்ணின் குழந்தையை கடத்தியதாக ஒருவரை போலீசார் கைது செய்தனர். வேலூரைச் சேர்ந்த கணவரால் கைவிடப்பட்ட சந்தியா என்பவரின் குழந்தையை கடத்தியதாக கருப்பசாமி என்பவரை போலீசார் கைது செய்த நிலையில் ராஜன் என்பவரை தேடி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே லஞ்சம் வாங்கியதாக 2 உதவி ஆய்வாளர்கள் மற்றும் 4 காவலர்களை ஆயுதப்படைக்கு மாற்றி SP வருண்குமார் உத்தரவிட்டார். மேலும் முசிறி தாப்பேட்டை ரோட்டில் வசிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் ராஜ்கமல் என்பவரையும் போலீசார் கைது செய்தனர். போதை மருந்து கடத்தல் வழக்கில் பெண்ணுக்கு வழங்கப்பட்ட சிறை தண்டனையை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உறுதி செய்தது. மலேசியாவில் இருந்து போதை மருந்து கடத்தி வந்ததாக கைது செய்யப்பட்ட மஞ்சுளா என்பவருக்கு புதுக்கோட்டை நீதிமன்றம் 10 ஆண்டு சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்தது. சென்னை அடுத்த ஐயப்பந்தாங்கல் சுடுகாட்டில் கொட்டி வைக்கப்பட்டிருந்த குப்பைகள் தீப்பற்றி எரிந்ததால் கடும் புகைமூட்டம் ஏற்பட்டது. குப்பைகளை கொட்டக்கூடாது என பசுமை தீர்ப்பாயம் அறிவுறுத்தியும் ஊராட்சி நிர்வாகம் தொடர்ந்து குப்பைகளை கொட்டுவதாக புகார் எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே உள்ள புறவழி சாலையில் குப்பைகளை கொட்டி தீ வைப்பதால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். இதுகுறித்து நகராட்சி அதிகாரிகளிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் இல்லை என மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். கொடைக்கானல் வனப்பகுதியில் 5வது நாளாக பற்றி எரியும் காட்டுத்தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்புத் துறையினர் மற்றும் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இதனால் கொடைக்கானல் மலைப்பகுதி முழுவதுமே புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தின் முக்கிய சாலையில் ராட்சத கண்டெய்னர் லாரி ஒன்று திரும்ப முடியாமல் நின்றதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனால் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி கெடிலமாற்றின் மேம்பாலத்தில் கண்டெய்னர் லாரி மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் உள்ளிட்ட 7 பேர் படுகாயமடைந்தனர். சென்னையில் இருந்து சென்ற கண்டெய்னர் மீது நன்னிலத்தில் இருந்து சென்னை நோக்கி பயணித்த அரசு பேருந்து மோதியது. சென்னையை அடுத்த பூவிருந்தவல்லி அருகே சபிதா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் மாணவ மாணவிகள் வேட்டி சேலை அணிந்து வந்து பட்டங்களை பெற்று சென்றனர். மாணவர்கள் பாரம்பரிய உடையில் பட்டம் வாங்கியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. புதுச்சேரியில் தனியார் பார்சல் அலுவலகம் மற்றும் ஆம்னி பேருந்துகள் மூலம் கஞ்சா கடத்தப்படுகிறதா என போலீசார் சோதனை செய்தனர். புதுச்சேரியில் கஞ்சா புழக்கத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என DGP உத்தரவிட்டிருக்கிறார். ரஷ்ய அதிபராக மீண்டும் தேர்வாகியுள்ள விளாடிமிர் புட்டினுக்கு பிரதமர் மோடி தனது எக்ஸ் வலைதள பக்க வாயிலாக வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா ரஷ்யா இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்த ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்றும் பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார். சோமாலியா கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்ட MV ருயன் கப்பலையும் அதில் பணைய கைதிகளாக இருந்த பல்கேரிய நாட்டு மக்களையும் இந்திய கடற்படை மீட்ட நிலையில் பிரதமர் மோடிக்கு பல்கேரிய அதிபர் ருமென் ரதேவ் நன்றி தெரிவித்திருக்கிறார்.
அமெரிக்காவில் மேலும் ஒரு இந்திய மாணவன் சந்தேகத்திற்கிடமான முறையில் இறந்து கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த அபிஜித் பரிசுரு என்ற 20 வயது மாணவன் இறந்து கிடந்த நிலையில் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செயின்ட் பேட்ரிக் தின நிகழ்ச்சியில் இங்கிலாந்து இளவரசி கேத் மிடில்டன் பங்கேற்காததை அடுத்து இளவரசி கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என எக்ஸ் பக்கத்தில் பலர் பதிவிட்டதால் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. அறுவை சிகிச்சைக்கு பின் இளவரசி எந்த நிகழ்ச்சியிலும் பங்கேற்கவில்லை. இங்கிலாந்தில் உணவுப் பொருட்கள் அல்லாதவற்றை சாப்பிட தூண்டும் ஒரு அரிய வகை உணவு பழக்க கோளாறால் 3 வயது சிறுமி விண்டர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். மரம், கண்ணாடி, சோஃபா உள்ளிட்ட பொருட்களை விரும்பி சாப்பிடுவதால் சிறுமியின் பெற்றோர் கவலை அடைந்துள்ளனர். இங்கிலாந்தில் வாகன நிறுத்தும் இடத்தில் இருந்து 1800 ஆண்டுகள் பழமையான ரோமன் சிலை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. லிங்கன்ஷர் பகுதியில் வாகன நிறுத்தும் இடத்தை தோண்டிய போது கட்டுமான தொழிலாளி ஒருவர் இந்த பழமையான ரோமன் சிலையை கண்டெடுத்தார். மல்யுத்த கூட்டமைப்பின் தற்காலிக குழு கலைக்கப்படுவதாக இந்திய ஒலிம்பிக் சங்கம் அறிவித்துள்ளது. மல்யுத்த கூட்டமைப்பின் இடைநீக்கம் நீதிமன்றத்தால் நீக்கப்பட்ட பிறகு மற்றொரு குழுவை கொண்டு நிர்வகிக்க வேண்டிய அவசியம் இல்லை என முடிவு செய்யப்பட்டுள்ளது. இலங்கை அணிக்கு எதிரான ஒருநாள் போட்டியின் போது வங்கதேச அணியின் வேகப்பந்து வீச்சாளர் முஸ்தபிசுர் ரஹ்மானுக்கு தசைப்பிடிப்பு காயம் ஏற்பட்டது. நடப்பு IPL சிஎஸ்கே அணிக்காக விளையாடவிருந்த நிலையில் அவருக்கு காயம் ஏற்பட்டுள்ளதால் சிஎஸ்கே ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த IPL இறுதிப் போட்டி முடிந்ததும் தோனி என்னை அணைத்து சுமந்த அந்த தருணம் என்றென்றும் என்னால் மறக்க முடியாத ஒன்று என சிஎஸ்கே அணியின் ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜா நெகிழ்ச்சியோடு தெரிவித்திருக்கிறார். லவ் யூ தல என ஜடேஜா பேசிய வீடியோவை சிஎஸ்கே நிர்வாகம் இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்திருக்கிறது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் புதிய ஆலோசகரான கௌதம் கம்பீர் இத்தனை ஆண்டுகளாக தம்முடைய கோபத்தை தாங்கியதற்காக அணியின் உரிமையாளர் ஷாருக் கான் மற்றும் CEO-விற்கு நன்றி தெரிவித்திருக்கிறார். தம்மை கையாள்வது மிகவும் கடினம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். 2024 IPL தொடருக்கான புதிய ஜெர்சியை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி அறிமுகம் செய்துள்ளது. IPL தொடரின் 17வது சீசன் வரும் 22ஆம் தேதி தொடங்க உள்ளது. இதற்கான புதிய ஜெர்சியை கொல்கத்தா அணி தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தள பக்கத்தில் அறிவித்திருக்கிறது. சர்வதேச டென்னிஸ் வீரர்களின் தரவரிசை பட்டியலில் செர்பியாவின் ஜோகோவிச் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். ஒல்காரஸ் 2வது இடத்திலும் ஜோனிக் செனர் 3வது இடத்திலும் உள்ளனர். பெண்கள் ஒற்றையர் பிரிவில் போலந்தைச் சேர்ந்த இகா ஸ்வியாடெக் முதலிடத்தில் உள்ளார். தனது குழந்தைகளுக்காக சிஎஸ்கே அணியிடம் சுழற்பந்து வீச்சாளர் அஸ்வின் உதவி கேட்டுள்ளார். அவர் பதிவிட்டுள்ள எக்ஸ் பதிவில் சிஎஸ்கே RCB போட்டியை காண தனது குழந்தைகள் விரும்பும் நிலையில் டிக்கெட்டுக்கு டிமாண்ட் உள்ளதால் உதவி செய்யுங்கள் சிஎஸ்கே நிர்வாகம் என குறிப்பிட்டுள்ளார். தனது கிரிக்கெட் வாழ்க்கையில் ரோஹித்தின் தலைமையின் கீழ் பலமுறை விளையாடி இருப்பதாகவும் களத்தில் அவரது கைகள் என் தோள் மீது எப்போதும் இருக்கும் என்றும் ஹர்திக் பாண்டியா தெரிவித்துள்ளார். மேலும் அவரது தலைமையின் கீழ் மும்பை அணி சாதித்ததை தான் முன்னோக்கி எடுத்து செல்வதாகவும் கூறினார். லண்டனில் இருந்து இந்தியா திரும்பிய ஒரு நாளிலேயே விராட் கோலி RCB அணியுடன் இணைந்துள்ளார். விராட் கோலி RCB அணியில் இணைந்த புகைப்படத்தை அணி நிர்வாகம் சமூக வலைதளத்தில் வெளியிட்டதை அடுத்து ரசிகர்கள் உற்சாகமடைந்துள்ளனர். தி கோட் திரைப்படத்தின் படப்பிடிப்பிற்காக கேரளா சென்றிருக்கும் நடிகர் விஜய்க்கு விமான நிலையத்தில் ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். படத்தின் கிளைமாக்ஸ் காட்சிகள் திருவனந்தபுரத்தில் படமாக்கப்பட உள்ள நிலையில் 14 ஆண்டுகளுக்கு பிறகு நடிகர் விஜய் கேரளா சென்றிருக்கிறார். கேரளாவில் விமான நிலையத்தில் இருந்து ஹோட்டல் வரை ரசிகர்களின் வெள்ளத்தில் நடிகர் விஜயின் கார் மிதந்து சென்றபோது அவரின் கார் கண்ணாடி உடைந்தது. படப்பிடிப்பிற்காக கேரளா சென்ற நடிகர் விஜயை காண ஏராளமான ரசிகர்கள் குவிந்தனர். நடிகை பிரியங்கா மோகனின் லேட்டஸ்ட் வீடியோ இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் லைக்ஸ்களை வாரி குவித்து வருகிறது. வெள்ளை நிற சேலையில் கையில் டிகிரி காஃபியோடு இருக்கும் வீடியோவை அவர் வெளியிட்ட நிலையில் மெழுகு சிலை போல இருப்பதாக இணையவாசிகள் வர்ணித்து வருகின்றனர். அனுபமா பரமேஸ்வரன் நீல நிற சேலையில் லேட்டஸ்டாக எடுத்த செல்ஃபி புகைப்படங்களை அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார். இந்த புகைப்படங்களுக்கு ரசிகர்கள் லைக்குகளை அள்ளி குவித்து வருகின்றனர்.
தமிழில் சைத்தான், கன்னிராசி உள்ளிட்ட படங்களில் நடித்த நடிகை அருந்ததி நாயர் விபத்தில் படுகாயமடைந்தார். இது பற்றி அருந்ததியின் சகோதரி வெளியிட்ட பதிவில், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அருந்ததி ICU வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை பெற்று வருவதாக குறிப்பிட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பரணி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சாமி தரிசனம் செய்தார். பின்னர் பிரதமர் நரேந்திர மோடி பெயரில் பணம் செலுத்தி கோவிலில் இருந்து தங்க தேரினையும் இழுத்து வழிபாடு செய்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள ஸ்ரீ கைலாசநாத சுவாமி கோவிலில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கைலாசநாதர் யானை வாகனத்தில் எழுந்தருளினார். வீதி உலா வந்த கைலாசநாதரை அங்கு கூடியிருந்த பக்தர்கள் வணங்கி சுவாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் தென்ன அலகாபுரி கிராமத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் 8ஆம் ஆண்டு அக்னி சட்டி மற்றும் பூத்தட்டு பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் அக்னி சட்டி மற்றும் பூத்தட்டுகளை எடுத்து வந்து சாமி தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் பேட்டை வீரமாகாளியம்மன் கோவிலில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் திரளான பெண்கள் பங்கேற்றனர். அவர்கள் அனைவரும் விளக்குக்கு மலர் தூவி பூஜித்து வழிபட்டனர். கூகுளில் ஜெமினி AI தொழில்நுட்பத்தை ஐபோனில் கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தையில் ஆப்பிள் நிறுவனம் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் கூகுள் நிறுவனத்தின் பங்கின் விலை 6% ஆப்பிளின் பங்கு 2.5% வரையும் உயர்ந்துள்ளன. உலகின் மெல்லிய மடிக்கக்கூடிய ஸ்மார்ட் போனான விவோ எக்ஸ் போல்டு 3 மார்ச் 26ஆம் தேதி அறிமுகம் செய்யப்படும் என்று விவோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதனுடன் விவோ வாட்ச் 3, விவோ 2 வயர்லெஸ் இயர்பட்ஸ் 4 மற்றும் விவோ பேட் 3 ப்ரோ உள்ளிட்ட சாதனங்களும் அறிமுகம் செய்யப்படும் என தெரிகிறது. இந்திய ராணுவத்திற்காக மஹிந்திரா நிறுவனம் பிரத்யேகமாக உருவாக்கிய இந்தியாவின் முதல் ஆயுதம் தாங்கிய இலகு ரக வாகனமான அர்மாடோ மிக முக்கிய வாகனங்களில் ஒன்றாக திகழ்கிறது. தயவு செய்து அதன் வழிக்கு வராதீர்கள் என அர்மாடோ குறித்த பதிவை ஆனந்த் மஹிந்திரா எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். டாடா நெக்ஸான் EV மாடலுக்கு போட்டியாக புது எலக்ட்ரிக் காரை MG மோட்டார்ஸ் நிறுவனம் அறிமுகம் செய்ய உள்ளது. இந்த புது எலக்ட்ரிக் கார் தொடர்பாக மார்ச் 20ஆம் தேதி மிக முக்கிய அறிவிப்பை வெளியிட MG மோட்டார்ஸ் திட்டமிட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.